Hello friends, welcome back to our channel Successful Lifestyle. இன்னைக்கு நம்ம 20th week pregnancy என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு 5 month ஆகிட்டு இருக்கு. இன்னும் உங்களுக்கு 20 வீக்ஸ் பேலன்ஸ் இருக்கு உங்கள் ப்ரெக்னென்சி ஜேர்னி முடிய. இது உங்களுக்கு செகண்ட் ட்ரைமஸ்டர். இப்போ உங்களுக்கு ஹாஃப் ஆஃப் த வீக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இன்னும் பேலன்ஸ் 20 வீக்ஸ் தான் இருக்குது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ வாங்க 20th week of baby development symptoms and tips என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேபி டெவலப்மெண்ட் பார்க்கலாம். இப்போ உங்கள் பேபி 6.25 இன்ச் இருப்பாங்க, 17 சென்டிமீட்டர் இருப்பாங்க, அதாவது சிஆர் இல்லை. அது தொடர்ந்து 9.5 இன்ச்சஸ் அண்ட் 24 சென்டிமீட்டர் சிஹெச்எல்ல இருக்காங்க, அதாவது க்ரௌன் ஹீல் லென்த், அதாவது டாப்லேருந்து கால் வரைக்கும் 9 இன்ச்சஸ் அண்ட் 24 சென்டிமீட்டரில் இருக்காங்க. இப்போ உங்கள் பேபியோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் நல்லா டெவலப் ஆகிட்டுருக்கு. ஃபீமேல் பேபியாக இருந்த ஓவரி, மேல் பேபியாக இருந்த டெஸ்டிஸ் டெவலப் ஆகிட்டுருக்கு. ஸோ இது தொடர்ந்து பேபியோட ஸ்கின்ல வெர்னிக்ஸ் அப்படிங்கிற லேயர் வந்து ப்ரொடக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பேபியோட ஹேர் ஃபாலிக் லாங்கராக க்ரோத் ஆகிட்டுருக்கு. இதுக்கப்புறம் பேபிக்கு ஸ்வெட்டிங் கிளான்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிட்ருக்கும். ஸோ இது வந்து டைஜஸ்டிவ் நியூட்ரிஷன்ஸ் வந்து பேபிக்கு இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக டைஜஷன் வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிட்ருக்கும். இதுதான் 20th வீக் ஆஃப் ப்ரெக்னென்சியில் பேபிக்கோட டெவலப்மெண்ட். இப்போ மதருக்கான சிம்டம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நெஞ்செரிச்சல், நெஞ்சு கரிப்பு, அது மட்டும் இல்லாமல் இன்டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் சில பேருக்கு இருக்கலாம். இந்த டைமில் நல்ல பசி எடுக்கும், நல்ல வெயிட் போடுறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் லெக் கிராம்ப் இருக்கும், அதாவது நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது சதை காலில் இழுக்கிற மாதிரியோ பிடிக்கிற மாதிரியான உணர்வுகள் சில பேருக்கு இருக்கலாம். இந்த டைமில் பெல்லி சேஞ்சஸ் இருக்கும், அதாவது உங்கள் வயிற்றுப்பகுதியில் சில சேஞ்சஸ் இருக்கும், அதாவது ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்கலாம், வயிறு பெருசாகிறது, பெல்லி பட்டன் வந்து சேஞ்சஸ் இருக்கலாம் சில பேருக்கு. இதை தொடர்ந்து இப்போ இதுக்கான சிம்டம்ஸ்க்கான டிப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாங்க. நல்ல ஹெல்த்தியான ஃபுட், நல்ல ட்ரிங்க், சத்தான ஆகாரங்கள், பழங்கள், காய்கறிகள், விட்டமின், ஃபோலிக், அயன், கால்சியம், மெக்னீஷியம், இது போன்ற சத்தான உணவுகள் மட்டும் எல்லாம் எடுத்துக்கோங்க. சேஃபான எக்ஸசைஸ் ஏதாவது வாக்கிங், யோகா, மெடிடேஷன் இது மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. லெக் கிராம்ப்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா மசாஜ் பண்ணிக்கோங்க, ஹாட் வாட்டர் வச்சு ஒத்தடம் கொடுத்துக்கோங்க அவ்வப்போது தேவைப்பட்டால். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த டைமில் லெஃப்ட் சைட் படுத்துக்கிறது நல்லது. லெஃப்ட் சைட் படுத்துக்கிறதுனால உங்கள் பேபிக்கு நல்ல பிளட் ஃப்ளோ அதிகமாகும். பிளட் ஃப்ளோ அதிகமாகிறதுனால உங்கள் பேபிக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் அண்ட் ஆக்சிஜன்ஸ் கிடைக்கும். குப்பரை படுக்கக்கூடாது, மல்லாக்க படுக்கக்கூடாது. அந்த மாதிரி குப்பரை படுக்கிறதுனாலையும் மல்லாக்க படுக்கிறதுனாலையும் நம்ம ஸ்டொமக்கில் ப்ரெஷர் அதிகமாகிறதுனால பேபி வயிற்றுக்குள்ளே இருக்கும் போது பேபிக்கு தேவையான பிளட் ஃப்ளோ கிடைக்காது. பிளட் ஃப்ளோ கிடைக்காதனால பேபிக்கு போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் அண்ட் போதுமான அளவுக்கு நியூட்ரிஷன்ஸ் பேபிக்கு கிடைக்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களோட லெஃப்ட் சைடு அல்லது ரைட் சைடு உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த மாதிரி படுத்துக்கோங்க. மோஸ்ட்லி லெஃப்ட் சைடு படுத்துக்கிறது அட்வைசபிள். 10 to 12 கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடிச்சுக்கோங்க, இல்லைனா 3 லிட்டர் ஆஃப் வாட்டர் கண்டிப்பாக குடிச்சே ஆகணுங்க. ஸோ நீங்கள் தண்ணி அதிகமாக குடிக்கிறதுனால தான் பேபிக்கு ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தண்ணி இல்லை தண்ணி சத்து நிறைந்த பழங்கள், காய்கறிகள், நீராகாரம், நீர், மோர், இளநீர், வாட்டர் மெலன் இது மாதிரியான ஃபுட்டு நீங்கள் இன்டேக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இதை தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய ப்ரெக்னென்சி ஃபுட் அண்ட் ப்ரெக்னென்சி கேர் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம், அதெல்லாம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளது அமைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன். நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி வீக் 1 to 40 வரைக்கும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்கள் ஆதரவுகளை கொடுங்க. தேங்க்யூ. பாய்.